வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவை பாப்பம்பட்டி அருகே மது போதையில் வாகனத்தை ஓட்டி வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் விபத்தை ஏற்படுத்தியதில் இரண்டு பேர் பலி, சிலர் படுகாயத்துடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை பாப்பம்பட்டி பிரிவு பகுதியிலிருந்து வட மாநிலத்திலிருந்து வந்த கண்டெய்னர் வாகனம் சூலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர் வாகனத்தை 5 கிலோமீட்டர் தூரம் தாறுமாறாக ஓட்டி சென்று வந்தார். இந்த வாகனமானது வழி நெடுகிலும் 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது உரசியவாறு சென்று சூலூர் அருகே சற்று தொலைவில் உள்ள குமரன் கோட்டம் பகுதியில் எதிரே வந்த டாடா ஏஸ் வாகனத்தின் மீது மோதியது. பின்னர் அருகே உள்ள மரத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 4க்கும் மேற்பட்டோர் பல்வேறு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் மது போதையில் உள்ளார். மேலும் இவர் லேசான காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மது போதையில் உள்ள இந்த நபர் தனது பெயரை பிரதீப் சிங் என தெரிவித்துள்ளார். இந்த வடமாநில ஓட்டுநர் மது போதையில் மருத்துவமனையில் உள்ள பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீடியா ஒன் தமிழ் வெப் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ். Yeah.